ஓம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிய சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்ய சோமேஷ மங்களா சபதேச குரு சுகிரசி சனிப்பெச்சராக வைக்கிறதுவே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் வழங்கும் திதிசூன்யத்தை பற்றி. திதிசூன்யம் ஜோதிடத்தில் இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த திதிசூன்ய சமாச்சாரத்தை பற்றி நான் படித்த அமைப்பிலே என் குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததை வைத்து நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களும் பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்களும் தினமும் காலையில் எழுந்தவுடன் பஞ்சாங்கம் பார்க்கும் வழக்கம் இருக்கிறது. பஞ்ச அங்கங்களை உள்ளடக்கியே பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள் என்பது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்பது யாவரும் அறிந்ததே. பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கும் போது சிவ விஷ்ணு ஆலயங்களில் மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனுக்கு தினமும் காலை வேளையில் பஞ்சாங்கம் வாசிக்கும் வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. தினமும் பஞ்ச அங்கங்களை பற்றி தெரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை அளவிட முடியாது. குறிப்பிட்டு சொல்வதென்றால், திதி செல்வ விருத்தியையும், கிழமை ஆயுள் நீடிப்பையும், நட்சத்திரம் பாவ நீக்கத்தையும், யோகம் நோய் நியத்தையும், கரணம் காரி சித்தியையும் தருகிறது. தினசரி பஞ்சாங்கம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியம். இப்போ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தினமும் பஞ்ச அங்கங்களை பற்றி தெரிந்து கொண்ட பின் நித்திய செயல்களில் ஈடுபடுவது சிறப்பு. பஞ்சாங்கத்தின் முதல் அங்கமான திதி என்பது எவ்வாறு சூன்யமடைகிறது, அதனால் ஜாதகருக்கு ஏற்படும் நன்மை தீன்கள் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக கூறுகிறேன். திதி சூன்யம் என்பது சூரியனின் பயணப்பாதைக்கும் சந்திரனின் பயணப்பாதைக்கும் உள்ள தூரமாகும். வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15 என 30 திதிகளாக கணக்கீடு செய்கிறோம். உலகில் அனைத்து ஜீவராசிகளும் ஒளிக்கிரங்களான சூரிய சந்திரன் ஒளியை பெற்றே இயங்குகின்றன. அதனால்தான் விதியை லக்னத்தை சூரியனை கொண்டும் மதியை ராசியை சந்திரனை கொண்டும் இத்தகைய சூரிய சந்திரர்கள் கதிர்வீச்சு 12 ராசிகளுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் போது மட்டுமே ஒவ்வொரு ராசியும் அதில் நின்ற கிரகங்களும் தத்தம் வேலையை செயல்படுத்தும். சூரிய சந்திரருடைய கதிர்வீச்சு கிடைக்காத ராசியை திதிகளின் விசசூன்ய ராசிகள் எனப்படும். அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளில் திதிசூன்யம் வேலை செய்யாது, கெடுக்காது. அதனால் பிரதமி முதல் திரையோதசி வரை 2 ராசிகள் சூன்யம் அடைகிறது. சதுர்த்தசி திதியில் மட்டும் 4 ராசிகள் சூன்யம் அடைகின்றன. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பிரதமைக்கு வந்து பிரதமை தேதிக்கு வந்து துலா மகரம், துவதிய தேதிக்கு தனுசு வந்து மீனம், அதே மாதிரி திருதிய தேதிக்கு வந்து மகரம் சிம்மம், அதே மாதிரி சதுர்த்தி தேதிக்கு வந்து கும்பம் ரிஷபம், பஞ்சமி தேதிக்கு வந்து மிதுனம் கன்னி, சஷ்டி தேதிக்கு வந்து மேஷம் சிம்மம், சப்தமி தேதிக்கு வந்து தனுசு கடகம், அஷ்டமி தேதிக்கு வந்து மிதுனம் கன்னி, நவமி தேதிக்கு வந்து விருச்சிகம் சிம்மம், தசமி தேதிக்கு வந்து விருச்சிகம் சிம்மம், ஏகாதசிக்கு வந்து தனுசு மீனம், துவாதசிக்கு வந்து துலா மகரம், திரையோதசிக்கு ரிஷபராசி சிம்மம், சதுர்தசிக்கு தனுசு மீனம் மிதுனம் கன்னி ஆகிய இந்த ராசிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, இப்போ திதிசூனியமே நடந்திருக்குது. அப்போ திதிசூனி நடந்த இம்பார்ட்டண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திதிசூனி வந்து மேசராசியில் நடந்தால் சுப்பிரமணியரை வணங்கிட்டு மற்ற பரிகார சம்பந்தப்பட்ட இதையை வந்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்கு வந்து மதுரை மீனாட்சியை வணங்கிவிட்டு நீங்கள் திதிசூன்ய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு மிதுன ராசிக்காரர் வந்து அந்த திதிசூன்ய தோஷம் இருந்தால் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பராசக்தி கடகராசிக்காரர் திதிசூன்யம் இருந்ததுன்னா பராசக்தியை வணங்கிட்டு நீங்கள் வந்து திதிசூன்யத்தை வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சிம்மராசிக்கு வந்து பிரம்மனை வந்து வணங்கிவிட்டு திதிசூன்ய பரிகாரம் பண்ணிக்கொள்வது மிகவும் நன்மை. அதே மாதிரி வந்து கன்னிராசிக்காரருக்கு மகாலட்சுமியை வந்து வழிபட்டுட்டு அதே மாதிரி திதிசூன்ய பரிகாரம் திதிசூன்யம் இருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. அதே மாதிரி வந்து துளாராசிக்கு வந்து சரஸ்வதியை வணங்கிவிட்டு திதிசூன்யத்தை நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கிவிடும். அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிக்காருக்கு வந்து திதிசூன்யம் இருந்தால் ஸ்ரீ ஐயப்ப பகவானை வணங்கி கொண்டால் போதுமானது. அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு வந்து திதிசூன்யம் இருந்தால் பெருமாளை வணங்கிவிட வேண்டும். அதே மாதிரி வந்து மகர ராசிக்கு வந்து திதிசூன்யம் இருந்தால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்கிவிட்டு திதிசூன்யத்தை நீக்கலாம். அதே மாதிரி வந்து கும்பராசிக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பரமேஸ்வரி வணங்கிவிட்டு அந்த மாதிரி அந்த திதிசூன்ய சமாச்சாரத்துக்கு ரெடியாகலாம். அடுத்தபடியாக மீனராசிக்கு வந்து அன்னவாகனி தேவியை வணங்கிவிட்டு திதிசூன்யத்தை நீக்கலாம். சரி, இந்த திதிசூன்ய பரிகாரமெல்லாம் உங்கள் சகதிய சக்திக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து செய்து கொள்வது மிகவும் நன்மை. அதை எப்படி செய்யறது, என்ன செய்யறது அப்படின்னு எல்லாம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் உங்கள் சோதிடர் வந்து திதிசூனியம் இருக்குதுன்னு சொல்லிச்சு சொன்னால் அதுக்குண்டான பரிகாரத்தை உங்களுக்கு சக்தி எவ்வளவு இருக்குதோ அதை வந்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ
உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து திதி சூன்யம் ஆயிருக்குது, சந்திரனால் தான் திதி சந்திர சூரியனால் தான் திதி சூன்யம் வருது. அப்படி அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு மேஷராசிக்காரர் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க, ரிஷபராசிக்காரர் திருப்பதி போயிட்டு வந்துருங்க, அதே மாதிரி மிதுன ராசிக்காரர் வந்து பழனி போயிட்டு வந்துருங்க, அதே மாதிரி கடகராசிக்காரர் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க, திதி சூன்யத்தை முடிச்சுட்டு சிம்மராசிக்காரர் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்துருங்க, கன்னிராசிக்காரர் வந்து திருக்கழுக்குன்றம் போயிட்டு வந்துருங்க, துலாராசிக்கு வந்து திருத்தணி போயிட்டு வந்துருங்க, விருச்சிகராசிக்கு வந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்துருங்க, தனுசு ராசிக்கு வந்து மாயவரம் போயிட்டு வந்துருங்க, அதே மகர ராசிக்கு வந்து சிதம்பரம் போயிட்டு வந்துருங்க, கும்பராசிக்கு வந்து தேவிப்பட்டினம் போயிட்டு வந்துருங்க, மீனராசிக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி. இப்போ திதி சூன்யம் வந்து ஒரு ராசியில் வருது, அதுக்கு வந்து இப்போ நட்சத்திர ரீதியாக அங்கங்கள் உடல் உறுப்புகள், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து மேல் பாதம், பரணி நட்சத்திரத்துக்கு வந்து கீழ்பாதம், கிருத்திக நட்சத்திரத்துக்கு வந்து தலை, அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து முன் நெற்றி, மிருசிஷ நட்சத்திரத்துக்கு வந்து புருவம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து கண்கள், புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு வந்து மூக்கு. இப்போ கண்ணு தெரியலன்னா அந்த ஜாதகத்தை வந்து கண்ணு வந்து சின்ன வயசுலேயே தெரியாது இருக்குன்னா திதி சூன்யம் கட்டாயமாக இருக்கும், அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கண்ணை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் திதி சூன்யம் வந்தால், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதை வந்து உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும். பூச நட்சத்திரம் வந்து முகம், ஆயிலி நட்சத்திரம் வந்து காது, அதே மாதிரி வந்து மக நட்சத்திரம் உதடு முகவாய், பூர நட்சத்திரம் வந்து வலதுகை, உத்தர நட்சத்திரம் வந்து இடதுகை, அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் வந்து விரல்கள், அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் வந்து கழுத்து, சுவாதி நட்சத்திரம் இருதயம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது திதி சூன்யம் கண்டிப்பாக அமைந்தால் அவருக்கு வந்து இருதய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக பயந்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, அதுக்கு உண்டான கோயில்கள் அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் இருக்கிறது, அதை செய்தால் போதுமானது. அதுக்காக நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது வந்து அதுக்கு உண்டான இதே தான் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த திதி சூன்யத்தினால் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி விஷாக நட்சத்திரம் மார்புகள், அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரம் வயிறு, கேட்டை நட்சத்திரம் வந்து வலது பக்கம், மூல நட்சத்திரம் வந்து இடது பக்கம், பூராட நட்சத்திரம் வந்து பின்பக்கம், உத்திராட நட்சத்திரம் வந்து இடுப்பு, திருவாரூர் நட்சத்திரம் வந்து பிறப்புறுப்பு, அதே மாதிரி வந்து அவிட்ட நட்சத்திரம் ஆசனவாய், அதே மாதிரி சதய நட்சத்திரம் வலது தொடை, பூரட்டாதி நட்சத்திரம் வந்து இடது தொடை, உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து வடக்கு, அதே மாதிரி வந்து முழங்கால் மூட்டு, ரேவதி நட்சத்திரம் வந்து கணுக்கால். இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் வரும்போது அந்த இதெல்லாம் பாதிக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் நீங்கள் வந்து திதி சூன்யத்தை பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. கிரகங்கள் 9 கிரகங்கள் என்று மட்டும் கிடையாது, மாந்தியோட சேர்த்து 10 கிரகங்கள் என்று மட்டும் கிடையாது, அதுக்கும் இன்னும் கிரகங்கள் இருக்கின்றன. இப்போ வந்து கணிதத்தை பார்க்கும் பொழுது மெயின் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான உபகிரகங்களை பார்க்க வேண்டும். அந்த உபகிரகம் வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்க்குற போது அந்த உபகிரகங்கள் வந்து அந்த அந்த வீட்டில் வந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் கொஞ்சம் குறையும். அதாவது வந்து இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. இதெல்லாம் எதுவுமே பார்க்காம சும்மா வந்து திதி சூன்யம் அந்த சூன்யம் இந்த சூன்யம் சொல்லிச்சுன்னா அவன் யமதூதனாவா. எல்லா கிரகத்தையும் முடிந்த அளவுக்கு பார்க்க வேண்டும். அப்போ வந்து எல்லா கிரகத்தையுமே இது பண்ண முடியுமா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. இப்போ சூரியன் 1, சந்திரன் 2, செவ்வாய் 3, புதன் 4, குரு 5, சுக்கரன் 6, சனியின் 7, ராகு 8, கேது 9, சூரியனின் புதல்வர் வந்து காலன், அதுக்கு கணிதம் இருக்கிறது. சந்திரன் புதல்வர் கலைஞான பாதம், செவ்வாயின் புதல்வர் காரேசன், புதனின் புதல்வர் அர்த்தப்பிரகணன், குருவின் புதல்வர் வந்து யமகண்டன், அதே மாதிரி சுக்கரனின் புதல்வர் விசகடிகை, சனியின் புதல்வர் வந்து குளிகன், ராகுவின் புதல்வர் வந்து அமிர்த கடிகை, கேதுவின் புதல்வர் வந்து அவமிருதியோ. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. தூமன், வியாதிவாதன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமகேது, இதை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்தாலே அந்த திதி சூன்யம் வேலை செய்யாது என்று கூறுகிறேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஒரு கணிதம் போடாமல் சும்மா வந்து ராசி, அதாவது வந்து பொதுவான ஒரு இதை போட்டுப்பட்டு ஏ யுரேனஸ் நெப்டியூன் கூட, யுரேனஸ் நெப்டியூன் புளோட்டோ கூட கணிதம் இருக்கிறது, போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ வந்து அதுக்காக திதி சூன்யம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தரை பயப்படுத்தி இது பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஜாதகத்தில் கணிதம் வந்து எல்லா கணக்குமே டிகிரி மூலமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டிகிரி தான் பெருசுன்னு நான் பேசவில்லை, அந்த அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கணிதங்கள் போட்டு பார்த்து இருந்ததுன்னா கண்டிப்பாக திதி சூன்யம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த திதி சூன்யத்தை பற்றி பயப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அப்படியே திதி சூன்யம் இருந்தாலும் இந்த நான் இந்த யூடியூப்பில் குறிப்பிட்டபடி இந்த திதி சூன்யத்தை முடிச்சுட்டு இந்த ரெண்டு கோயில் மேஷராசிக்கு சுப்பிரமணியர், அதாவது வந்து சுப்பிரமணியர்லேருந்து அன்னவாகன தேவி கோயில் வரைக்குமே, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கோயில் சொல்லியிருக்கிறேன். அந்த ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திதி சூன்யம் அதாவது வந்து முடிந்து உங்களுக்கு நல்ல பலன் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஜெமினி தங்கவேலா
உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் நன்றி கூறி எனது குருவின் அருளாசியுடன் எமது பெற்றோர்கள் அருளாசியுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.